கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காருன்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னோட எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய காரியம் கடந்த நாட்களில் வாய்க்கும் நடக்கும் நிறைவேறணும்னு எதிர்பார்த்தீங்க. ஒரு சிலது நிறைவேறிச்சு, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் நிறைய நிறைவேறலை, வாய்க்கலை, நடக்கலை. அப்போ அது அவ்வளோதானா, அம்பேல் தானா? இல்லை, கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, அந்த காரியத்தை, உன்னுடைய அந்த பிரச்சனையை, அந்த வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பிச்சிடும். என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கூழாயிரும். ஏன்னா நானே காரியங்களை வாய்க்க செய்கிறவன். எப்போ உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கொடுப்பேன். அதுவரையும் கொஞ்சம் பொறுமையாக, அதுக்காக இனி இதுக்கு மேலே நிறைவேறாதன்னு ஒரு நாளே இருந்துடாதீங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். இனி தாமதிக்காமல் நிறைவேறும். சிலர் சொல்லுவாங்க, நானும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் பிரதர், இதை பண்ணி பார்த்தா, அதை பண்ணி பார்த்தா, அங்கே போகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஒன்றுமே வாய்க்கலை. சிலர் வாய்க்கலைன்னு சொல்ல மாட்டாங்க, எது செய்தாலும் ஒன்றும் உருப்படலைன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே உருப்படலை. சிலர் சொல்லுவாங்க, ஒன்றுமே தேரலை அப்படின்வாங்க. தேரலை, உருப்படலை, நடக்கலை, எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே காரியத்தை வாய்க்க செய்கிறவன். ரொம்ப வருஷம் சகரியா எலிசபெத் தம்பதியர் ஆண்டவர்கிட்ட ஒரு குழந்தைக்காக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கேட்டாங்க, அப்புறம் விட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லைன்ற ஒரு எண்ணத்தில் விட்டுட்டாங்க. அதுபோல் நீங்களும் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி சில வயசாக இப்போல்லாம் கேட்கவே இல்லை. சரி, ஓகே, ஏன் நடந்தாலும் சரி, நடக்கலைன்னா சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று நடக்கட்டும், காலம் ஓடுதுன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் அவரிடத்துல ஒப்புவிச்சத உனக்கு கொடுக்காம போகமாட்டார், வாய்க்க செய்யாமல் போகமாட்டார். உன் வழியை கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சிருந்தியன்னா, உன் பிரச்சனையை, உன்னுடைய தேவையை, உன்னுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிருந்தியன்னா, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு அந்த பொறுப்பை ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிருந்தியன்னா, அவர் அதை கண்டிப்பாக வாய்க்க செய்வார். அன்னைக்கு சகரியா தம்பதியர்களுக்கு அதான் இவங்க கேட்டுட்டு கடைசியாக விட்டுட்டாங்க, வேண்டாம் இதுக்கு மேலே கேட்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறத நிறுத்தலை, இவங்க ஜெபிக்கிறத நிறுத்திட்டாங்க, ஆண்டவர் கொடுக்கறத நிறுத்தலை. ஏன்னா ஒப்படைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை வாய்க்க செய்வார். குறித்த நாள் வரும் பொழுது சகரியா ஆலயத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறார். சகரியாவே பயப்படாதே, ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு ஆண் மகனை பெறுவாள், அவருக்கு யோவான்னு பெயர் வைக்கணும். ஆச்சரியமாக இருந்த, ஆனால் நம்ப முடியலை. அவன் நம்பாததுனால இது நிறைவேறது வரைக்கும், வாய்க்கிறது வரைக்கும் நீ பேச மாட்டேன்னு ஊமையாக்கி விட்டுட்டு தேவதூதன் போயிட்டான். வார்த்தை மனு உருவானது மாதிரி இந்த காரியம் கர்த்தரால் வாய்த்தது. குறித்த நாளில் அந்த பிள்ளை பிறந்தாச்சு, யோவான் பேர் வச்சாச்சு. அதுக்கு பிறகு பேர் போடும்போது தான், எழுதும்போது உடைய நாவு திறக்கப்படுகிறது. ஊமையாயிட்டான் அது வரைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் காலதாமதம் ஆகுதுன்னு தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. இதுக்கு மேலே பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் தருவார், அவர்கிட்ட சொல்லிட்டேன்ல, தருவார். சில நேரங்களில் பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் சில காரியத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க.
வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க வாங்கித்தரேன்னு சொன்னீங்களே பெற்றோர்கள் கோபம் வந்தால் என்ன சொல்லுவாங்க? ஏய், வாங்கித்தரேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா கம்முன்னு போ அப்படின்வாங்க. மிரட்டி அதட்டி அனுப்பிடுவாங்க. தரேன்னு தான் சொல்லிட்டேன், அதுக்குள்ளே நமக்கு என்ன அவசரம் என்று சொல்லுவார்கள். கொடுத்த நாள் வரும்போது அவங்களும் வாங்கி கொடுத்துருவாங்க. மனுஷனையும் வாங்கி கொடுப்பாண்ணா. ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரா இல்லையா? வாய்க்கப்படுவார். நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, இந்த நல்ல காலை விலை காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நம்முடைய சமூகத்திலே முழந்தாள் படிட்டு கிடக்கிற அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பாரு. நிறைய விஷயங்களை உங்ககிட்ட எதிர்பார்த்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையோடு இவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அது வேலை காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியாக இருக்கலாம், வேலை ஒரு நல்ல நிரந்தர வீடு விஷயமாக இருக்கலாம், ஒரு அபிஷேகமாக இருக்கலாம், ஏன் ஒருவேளை பிள்ளைகளுடைய ரட்சிப்பாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண்டவர் வாய்க்கச் செய்வார்னு பொறுமையாக இருக்கிறாங்க. தயவு செய்து இன்றைக்கி தடைகள் நீங்கி இவர்கள் விரும்பி வந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர்கள். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இவர்களுக்கு வாய்க்கட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதம் 1:3 சொன்னீர். இதுவரைக்கும் இவர்கள் எடுத்த முயற்சி எதெல்லாம் வாய்க்கலையோ அதெல்லாம் இனி வாய்க்கட்டும். அதன் நிமித்தம் என் பிள்ளைகள் நாலு காசு சேமித்து வீடு வாசலை கட்டி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா தரித்திரங்கள், பஞ்சங்கள், கடன்கள் ஓடுவதாக. மகிமையான நல்விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.